உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இன்று நீங்கள் பிராக்டிக்கல் டெக்ஸ்டை ஏற்க வேண்டும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப்படும். அவற்றுக்கு எப்படி பதில் அளிக்கிறீர்கள் என்பதை உங்கள் கம்ப்யூட்டரில் கால்க் ஷீட்டில் பிராக்டிக்கலாக செய்து காட்ட வேண்டும். முதலில் பிராக்டிக்கல் டெஸ்டுக்கான ரூல்ஸை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த டெஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் 45 நிமிடங்கள். உங்களிடம் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கு பிறகு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி கால்க் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இப்போது நாம் டெஸ்டை தொடங்குவோம். இப்போது ஒரு மார்க் ஷீட்டை தயார் செய்யுங்கள். அதில் 5 மாணவர்களும் 5 சப்ஜெக்ட்ஸுக்கு மதிப்பெண்களும் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அடுத்து டோட்டல் மார்க்ஸ் என்ற டைட்டிலுடன் ஒரு காலமை உருவாக்குங்கள். இந்த காலமில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டோட்டல் மார்க்ஸை எப்படி கொண்டு வருவீர்கள் என்று காட்டுங்கள். வீடியோவை பார்த்து சரியான விடையை உங்கள் விடைகளுடன் இணைத்து பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் சம் ஃபார்முலாவை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களின் மார்க்ஸை எவ்வாறு கூட்டுவது என்பதை பற்றி மறுபடியும் ஒரு முறை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டோட்டல் என்ற காலமில் கிளிக் செய்யவும், பிறகு எசிகோட் என்ற சிம்பிளை டைப் செய்யவும், பிறகு சம் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு C2 என்ற செல் முதல் G2 என்ற செல் வரை செலக்ட் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு H2 என்ற செல்லில் டோட்டல்ஸ் மார்க்ஸ் ஆனது, அதாவது சம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு ப்ளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைன்ஸில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபோர்டை நோக்கி நகர்த்தினால் நமக்கு அனைத்து மாணவர்களின் டோட்டல்ஸ் மார்க்ஸ் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது எல்லா பெயர்களையும் காலமில் கேபிட்டல்ஸாக உருவாக்கி காட்டுங்கள். இதனை உங்கள் ஆசிரியரிடம் காட்டி சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதை செய்வதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவின் உதவியை பெற்று சரியான முறையில் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்மால் லெட்டர்ஸில் உள்ள பெயரை எவ்வாறு கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்றுவது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் ஏ காலமில் உள்ள பெயர்கள் அனைத்தையும் செலக்ட் செய்யவும், பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும், பிறகு அப்பர் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த நேம் ஆனது கேபிட்டல் லெட்டர்ஸாக அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். உங்கள் டேபிளில் உள்ள டேட்டாவுக்கு எப்படி ஒரு சார்ட்டை உருவாக்குவீர்கள் என்று இப்போது காட்டுங்கள்.
வீடியோவை பார்த்து சரியான விடையோடு உங்கள் விடையை இணைத்து பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டேபிளை எவ்வாறு சரியான முறையில் சார்ட்க்கு கன்வெர்ட் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஷீட்டில் உள்ள அனைத்து டேட்டாவையும் செலக்ட் செய்யவும். பிறகு இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் சூஸ் எ சார்ட் டைப் என்ற ஆப்ஷனில் பார் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் லெஃப்ட் சைடில் உள்ள பாக்ஸில் நமக்கு அதனுடைய ஃபார்மேட் ஆனது தெரியும். மற்றும் இதில் நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு டேட்டா சீரியஸ் இன் ரோஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு நாம் செலக்ட் செய்த ஃபார்மேட் ஆனது இடது பக்கத்தில் தெரியும். மேலும் நாம் ஏற்கனவே இருந்த டேட்டா சீரியஸ் இன் காலம்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு இதில் நம் தேவைக்கு ஏற்ற டேட்டா சீரியஸை ஆடும் செய்து கொள்ளலாம், தேவையில்லை என்றால் ரிமூவும் செய்து கொள்ளலாம். பிறகு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதில் டிஸ்பிளே லீஜெண்ட் என்ற ஆப்ஷனானது ரைட் என்ற ஆப்ஷனானது டிஃபால்ட்டாக செலக்ட் செய்து இருக்கிறது. மேலும் நாம் டாப் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்தால் நமக்கு லெஜெண்ட் ஆனது மேல் பக்கத்தில் தெரிவதை பார்க்கலாம். அல்லது பாட்டம் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் லெஜெண்ட் ஆனது கீழ்பக்கத்தில் இருப்பதை பார்க்கலாம். பிறகு ஃபினிஷ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் கன்வெர்ட் செய்த டேபிள் டு சார்ட் என்ற ஆப்ஷனானது நமக்கு ஷீட்டில் தெரியும். மேலும் இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று சிறியதாகவோ அல்லது பெரியதாகவும் மாற்றிக்கொள்ளலாம். மேலும் இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்றும் நகர்த்தி கொள்ளலாம். இப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கிரேட் கொடுங்கள். அது ஒரு ஏ ஆகவோ அல்லது ஒரு பி ஆகவோ இருக்க வேண்டும். இதனை உங்கள் ஆசிரியரிடம் காட்டி சரிபார்த்து கொள்ளுங்கள். வீடியோவை பார்த்து சரியான விடையோடு உங்கள் விடையை இணைத்து பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் இஃப் ஃபார்முலாவை பயன்படுத்தி மாணவர்களின் கிரேடை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் I2 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து இஃப் ஃபார்முலாவை டைப் செய்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு H2 என்ற வேல்யூவை செலக்ட் செய்து பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 330 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு செமிகோலனை டைப் செய்து பிறகு ஓபன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு ஏ என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு செமிகோலனை டைப் செய்து பிறகு ஓபன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு பி என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஏ என்ற வேல்யூவானது அப்ளை ஆகி இருப்பதை கிரேட் காலமில் பார்க்கலாம். இவை
எப்படி வந்ததென்றால் 330 விட 332 என்பவை பெரியதானது. எனவே அதனால் நமக்கு ஏ கிரேட் ஆனது அப்ளை ஆகி இருக்கிறது. மேலும் இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் பாயிண்டில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு கீபோரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு இஃப் ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது உங்கள் ஷீட்டில் உள்ள ஒரு நியூ செல்லில் கனெக்ட் அட் த ரேட் கம்ப்யூட்டர் சிக்ஷா டாட் ஆர்க் என்று டைப் செய்து பிறகு ஃபார்முலாவின் உதவியால் அட் த ரேட் என்பது எத்தனையாவது இடத்தில் உள்ளது என்று கூறுங்கள். உங்கள் ஆசிரியரிடம் விடையை காட்டுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து உங்கள் விடையை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபைண்ட் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு இமெயில் ஐடியில் அட் த ரேட் என்ற சிம்பிளை எவ்வாறு சர்ச் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளலாம். HJ12 என்ற செல்லில் கனெக்ட் அட் த ரேட் கம்ப்யூட்டர் சிக்ஷா டாட் ஆர்க் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து ஃபைண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஓபன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு அட் த ரேட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து பிறகு நாம் J12 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு 8 என்ற நம்பர்ஸ் ஆனது அப்ளை ஆகும். அட் த ரேட் என்பவை நமக்கு 8வது பொசிஷனில் இருப்பதை குறிக்கிறது. இப்போது BLOOKUP ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் உங்கள் ஷீட்டில் இருந்து காலம் 2வின் என்ட்ரி டேட்டாவையும் எடுத்து அதனை ஷீட் 2வில் எப்படி டிஸ்பிளே பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்கள் விடையை உங்கள் ஆசிரியரிடம் காட்டி சரிபார்த்து கொள்ளுங்கள். வீடியோவில் காட்டப்படும் விடையுடன் உங்கள் விடையை இணைத்து பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மறுபடியும் VLOOKUP-ஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் ஏ காலமில் உள்ள நேம் என்ற வேர்டை காப்பி செய்யவும். பிறகு ஷீட் 2வில் ஏ காலமில் அதனை பேஸ்ட் செய்யவும். பிறகு பி காலமில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து VLOOKUP என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு A1 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஷீட் 1ஐ செலக்ட் செய்து பிறகு A1 முதல் உள்ள செல் வரை I6 வரை உள்ள செல்லை செலக்ட் செய்யவும், அதாவது அரேவை செலக்ட் செய்யவும். பிறகு செமிகோலனை டைப் செய்யவும். பிறகு இண்டெக்ஸ் ஆன 2 என்ற நம்பரை டைப் செய்யவும். பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஷார்ட் ஆர்டர் ஆனது நாம் 0வாக பயன்படுத்த வேண்டும். இதில் 0 என்ற நம்பரை டைப் செய்து க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து
என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஷீட் டூவில் பி காலமில் ரோல் நம்பர் என்ற டெக்ஸ்ட் ஆனது அப்ளை ஆகிவிடும். பிறகு இதனை ஒரே நேரத்தில் செய்வதற்கு பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைனில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு மற்ற செல்களில் எரர் இண்டிகேஷன் ஆனது தெரியும். ஏனென்றால் ஏ காலமில் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை என்பதை குறிக்கிறது. பிறகு ஷீட் ஒன் என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஏ காலமில் உள்ள ஏ டூ முதல் ஏ சிக்ஸ் வரை உள்ள செல்லை காப்பி செய்து பிறகு ஷீட் டூ என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு ஏ காலமில் இதனை பேஸ்ட் செய்யவும். பேஸ்ட் செய்தவுடன் நமக்கு விலுக்க ஃபார்முலாவானது பி காலமில் தெரிவதை பார்க்கலாம். இப்போது ஹெச் லுக்அப் ஃபார்முலாவை பயன்படுத்தி முதல் ஷீட்டின் இரண்டாவது ரோவிலிருந்து என்ட்ரி டேட்டாவை எடுத்து பிறகு மூன்றாவது ஷீட்டில் அதனை எப்படி டிஸ்பிளே பண்ணுவீர்கள் என்று காட்டுங்கள். பிறகு இதனை உங்கள் ஆசிரியரை கொண்டு சரிபார்த்து கொள்ளுங்கள். இன்னும் அதில் சந்தேகம் ஏதேனும் இருந்தால் வீடியோவை பார்த்து உங்கள் விடையை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹெச் லுக்அப் என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி மறுபடியும் பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் ஷீட் ஒன்றில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்து பிறகு அதனை காப்பி செய்யவும். பிறகு ஷீட் மூன்றில் கிளிக் செய்து பிறகு ஃபர்ஸ்ட் ரோவில் அதனை பேஸ்ட் செய்யவும். பிறகு ஏ டூ என்ற செல்லில் இசிகோட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஹெச் லுக்அப் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஷீட் ஒன்னில் கிளிக் செய்து பிறகு ஏ ஒன் என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை டைப் செய்து பிறகு ஏ ஒன்று முதல் ஐ சிக்ஸ் வரையில் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு ஃபைவ் என்ற இண்டெக்ஸ் நம்பரை டைப் செய்து பிறகு செமிகோலனை டைப் செய்து பிறகு ஷார்டட் என்ற ஜீரோ என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் ஷீட் த்ரீயில் விலுக்கப் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். ஏ டூ என்ற செல்லில் பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைனில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே ஹெச் வரையில் உள்ள ரோவில் நகர்த்தவும். நமக்கு அனைத்து செல்களிலும் விலுக்கப் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் முதல் ரோவில் ஏற்கனவே இருந்த ரோல் நம்பர் ஹிந்தி இங்கிலீஷ் போன்ற ஹெட்லைனை பேஸ்ட் செய்யவும். அடுத்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். வீடியோவை பார்த்து உங்கள் விடையை சரி பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனை எவ்வாறு
அப்ளை செய்வது என்பதை மறுபடியும் பிராக்டிக் செய்வோம். முதலில் நாம் ஷீட் ஒன்னில் உள்ள டேட்டாவை அனைத்தையும் செலக்ட் செய்யவும், பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கண்டிஷன் 1 என்ற ஆப்ஷனில் முதல் பாக்ஸில் செல் வேல்யூ இஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து, மற்றொரு பாக்ஸில் கிரேட்டர் தென் என்ற ஆப்ஷனை செட் செய்து, பிறகு மற்றொரு பாக்ஸில் 75 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு செல் ஸ்டைல் என்ற பாக்ஸில் டிஃபால்ட் என்ற ஆப்ஷனை செட் செய்து, பிறகு நியூ ஸ்டைல் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஃபாண்ட் கலர் என்ற டிராப் டவுன் ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு கிரீன் என்ற கலரை செலக்ட் செய்யவும், பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். மேலும் கண்டிஷன் 2 என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து, பிறகு இரண்டாவது பாக்ஸில் லெஸ் தென் என்ற ஆப்ஷனை செட் செய்து, பிறகு மூன்றாவது பாக்ஸில் 75 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு நியூ ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஃபாண்ட் கலர் டிராப் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு கலர்ஸ்கள் தெரியும். இதில் ரெட் என்ற கலரை செட் செய்து, பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு கண்டிஷன் 3 என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து, மூன்றாவது பாக்ஸில் 75 என்ற நம்பரை டைப் செய்து, பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இதில் கிரீன் கலரில் உள்ள நம்பர்ஸ் ஆனது கிரேட்டர் தென் 75 என்பதை பற்றி குறிக்கும். மேலும் ரெட் கலரில் உள்ள நம்பர்ஸ் ஆனது லெஸ் தென் 75 என்பதை பற்றி குறிக்கும். மேலும் பிளாக் கலரில் உள்ள நம்பர்ஸ் ஆனது ஈக்குவல் டு என்பதை பற்றி குறிப்பதாகும். அடுத்து நேம் மற்றும் சப்ஜெக்ட் எழுதப்பட்டுள்ள டேபிள் ஹெட்டர் ரோவின் ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுங்கள். இதனை போல்டாகவும் ஆக்குங்கள். உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். மேலும் சரியான விடையை அறிவதற்கு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட் ஸ்டைலை எவ்வாறு சேஞ்ச் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் முதல் ரோவில் உள்ள அனைத்து டேட்டாவையும் செலக்ட் செய்யவும், பிறகு ஃபாண்ட் ஸ்டைல் என்ற டிராப் டவுன் ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்தால் ஃபாண்ட் ஸ்டைல் ஆனது மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போது நீங்கள் எழுதியுள்ள இமெயில் ஐடியை எப்படி பிரிப்பீர்கள் என்பதை காட்டுங்கள். மேலும் விடையை ஆசிரியரிடம் காட்டுங்கள். சரியான விடைக்கு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு இமெயில் ஐடியை வெவ்வேறு செல்லில் டெக்ஸ்ட் டு காலம் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் connect@computershiksha.org என்ற இமெயில் ஐடியை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு
டெக்ஸ்ட் டு காலம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ப்ரிவியூ பாக்ஸில் பார்த்தால் இமெயில் ஐடி இருப்பதை பார்க்கலாம். மேலும் செப்பரேட்டட் பை என்ற ஆப்ஷனில் டேப் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து பிறகு அதர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அதர் பாக்ஸில் அட் த ரேட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு கொமா சிம்பிளை டைப் செய்து பிறகு டாட் சிம்பிளை டைப் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த டெக்ஸ்ட் டு காலம் என்ற ஃபார்முலாவானது அப்ளை ஆகியிருக்கும். இதில் டாட்ஸ் அட் த ரேட் ஆனது ரிமூவ் ஆகி மீதமுள்ள ஒவ்வொரு வேடும் வெவ்வேறு செல்லில் இருப்பதை பார்க்கலாம். பிறகு உங்கள் ஃபைலை PDF ஃபார்மேட் ஆக சேவ் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் ஃபைலை சேவ் பண்ணி உங்கள் ஆசிரியரிடம் காட்டுங்கள். இப்போது அடுத்த வகுப்பில் நீங்கள் அனைவரும் கம்ப்யூட்டர் சிக்ஷாவால் நடத்தப்படும் ஒரு ரைட்டன் டெஸ்டை எழுத வேண்டும். எந்த ஸ்டூடெண்டாவது இந்த டெஸ்டுக்கு வரவில்லை என்றால் அந்த ஸ்டூடெண்ட் இந்த மோடிலில் ஃபெயிலாகிவிட்டதாக கருதப்பட்டு அடுத்த மோடிலுக்கு செல்ல முடியாது. இந்த டெஸ்டில் 30 க்வெஸ்சன்ஸ் கொடுக்கப்படும். அவை மல்டிபிள் சாய்ஸ் பதில்கள் கொண்டதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை